ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஹாரர் மிஸ்டரி த்ரில்லர் நிறைந்த பயங்கரமான ஒரு சவுத் கொரியன் மூவியான தி மிமிக். இது 2017ல ரிலீஸ் ஆன மூவி. படம் படு பயங்கரமா எட்ஜ் ஆஃப் தி சீட் உங்களை உட்கார வச்சு நெயில் பைட்டிங் பண்ண வைக்கிற மூவி. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, காட்டுக்குள்ள ஒரு குகை இருக்குது, அந்த குகையிலேருந்து வர சத்தம் உங்களை அந்த குகைக்குள்ள இழுத்துட்டு போகும். அந்த குகைக்குள்ள போனவங்க யாரும் திரும்பினதே இல்ல. ஒரு அழகான குடும்பம் ஒரு நாள் காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணை அவங்க கண்டெடுக்கிறாங்க. அந்த பொண்ணு யாரு, எப்படி அவ தொலைஞ்சு போனா, அவளோட கதை என்ன அப்படிங்கறத பயங்கர மிஸ்டரி த்ரில்லரா எண்ட் ஆஃப் தி சீன் வரைக்கும் பரபரப்ப அள்ளி கொடுத்து படத்தோட எண்ட்ல நம்ப முடியாத ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்ச படம் தான் தி மிமிக். மிமிக்ங்கறது மிமிக்ரி பண்றதுன்னு சொல்வோம் இல்லீங்களா, அதான். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்துல இருக்க ஆல் என்கிற சிம்பிளையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல படு பயங்கரமா ஒரு கார் ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும் போதே அந்த கார்ல இருக்கவன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறான். அதை பார்த்து பக்கத்துல இருக்க பொண்ணு, இந்த இருட்டுல கார் ஓட்டுறதே பெரிய விஷயம், இதுல குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறியா, இந்த வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல அவகிட்ட கோவத்தை காமிச்சவன் டிரைவிங்க மிஸ் பண்ணிடுறான். அந்த சமயத்துல பார்த்தா ஏதோ ஒண்ணு இவனோட கார்ல பயங்கரமா அடிபட்டு அதே இடத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு கிட்டக்கு போய் பார்த்தா ஒரு நாய் பயங்கர அடி உயிருக்காக துடிச்சிட்டு இருக்கு. அந்த நாயை எடுத்துட்டு வந்தவன் டிக்கிய ஓபன் பண்றான். அந்த டிக்கிக்குள்ள ஆல்ரெடி இவன் சொந்த ஒய்ஃபையே கை கால் வாயெல்லாம் கட்டி போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பான் போல இருக்கு. குத்துயிருமா கொலையுருமா கிடக்குறான். அந்த அடிப்பட்ட நாயை எடுத்துட்டு போய் அவ பக்கத்துல போடுறான். வேண்டா ஹனி, இதை எடுத்துருங்க அப்படின்னு அவ சொல்றதையும் கேக்கல. அப்படியே டிக்கிய க்ளோஸ் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு ஒரு காட்டுக்குள்ள போறான். காட்டுக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய குகை இருக்கு. அந்த குகைக்கு ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல் சீல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வாசல இவன் இடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கூட வந்த கேர்ள் ஃபிரெண்ட் வேண்டாம், இதெல்லாம் பெரிய தப்பு, பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. அந்த சமயத்துல அவன் ஒய்ஃபோட உயிர் போக அவளும் இவளையே பார்த்துக்கிட்டு இறந்து போயிடுறான். இந்த பக்கம் இவன் குகையும் உடச்சு முடிச்சிடறான். அங்கே ஏதோ மந்திர கட்டுக்கள்லாம் கட்டி இருக்கு. மொத்தத்தையும் அறுத்து போட்டவன் தான் ஒய்ஃப் டெட் பாடியையும் அந்த நாயோட பாடியையும் அந்த குகைக்குள்ள தூக்கி போட்டுறான். குகைய உடச்ச கல்ல வச்சே திரும்ப அடைச்சு வச்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச தூரம் நடந்திருப்பாங்க. திரும்ப ஒய்ஃபோட குரல் கேக்குது, என்னை இப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க, திரும்ப வந்து என்ன காப்பாத்துங்க, குகைக்குள்ள வாங்க அப்படின்னு அவனோட குரல் கேட்க, அதான் அவன் சட்ட பண்ற மாதிரி இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல கூட வந்துட்டு இருக்க கேர்ள் ஃபிரெண்டோட குரலும் அந்த குகைக்குள்ள இருந்து கேக்குது. டக்குன்னு திரும்பி பாக்குறான். பக்கத்துல நின்ன கேர்ள் ஃபிரெண்டையும் காணும், அவனையும் காணும். அந்த குகைக்குள்ள இருந்து குழந்தையோட சத்தம், நாயோட சத்தம், ஒரு பொண்ணோட சத்தம் அப்படின்னு பல சத்தங்கள் கேக்குது. அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு மனநிலை காப்பகத்தை காட்டுறாங்க. அங்க வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு டீச்சர் மியூசிக் வாசிக்க அதை கேட்டு மத்தவங்களும் வாசிக்கிறாங்க. ஒரு பாட்டி மட்டும் மியூசிக் வாசிக்காம தன்னோட கண்ணத்தை மட்டும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்கதான் ஹீரோயினோட அம்மா. ஹீரோயின் பாக்குறதுக்கு எனி டைம் சோகமா இருக்கா. அவளோட சோகத்துக்கு காரணம் சில வருஷங்களுக்கு முன்னாடி தப்பா ஏன் தொலைஞ்சு போன ஒரே ரீசன்னால அவ எனி டைம் சோகமா இருப்பா. சரி, ஒரு மாற்றம் வேணும் இல்லையா, அதனால இந்த பாட்டிய மனநிலை காப்பகத்துல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ஹீரோயினோட அம்மா ஊருக்கே போகலாம் அப்படின்னு ஒரு டிசைடும் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணும் இருக்கா. இவங்க நாலு பேரும் கிளம்பி ஹீரோயினோட அம்மா ஊருக்கு போகும்போது கார்ல டிராவல் பண்ணும்போது கூட தான் பையனோட ஞாபகமே ஹீரோயினுக்கு வந்துட்டு இருக்கு. அந்த ஊருக்கு போய் இறங்கின உடனே ஹீரோயினோட அம்மா ஒரு இடத்த மட்டும் வெறிச்சு பாத்துட்டு இருப்பாங்க. என்னமா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா, ஏதாவது ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு கேக்குறா. எதுவுமே பேசாத அந்த அம்மா அப்படியே நின்னு ஒரு இடத்த மட்டும் பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த வீட்டை அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு லேடி மட்டும் இந்த வீட்டை வெறிச்சு பாத்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல அந்த குகையை காட்டுறாங்க. பலமா ஒரு காத்தடிக்குது. மறுநாள் இந்த பாட்டி அந்த காட்டையே பாத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஹீரோயினோட பொண்ணு வந்து, பாட்டி உள்ள போலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட, இல்ல சிஸ்டர் நான் உள்ள வரமாட்டேன், அங்க இருந்து ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு மர்மமா பேசுறாங்க. அந்த சின்ன பொண்ணு அவங்க தன்னோட தங்கச்சியா நினைச்சிட்டு இருக்காங்க. இதே ஊர்ல இவங்க தங்கச்சியும் தம்பியும் காணா போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு மனநிலையே பாதிக்கப்பட்டிருக்கும். அதை கேட்டு அந்த சின்ன பொண்ணு, நான் உங்க சிஸ்டர் எல்லாம் கிடையாது, உங்க சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்குறா. அவ கைய புடிச்சு, நம்ம தம்பியோட குரல் கேக்குது, அவன் நம்ம கூட தான் இருக்கான், அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கான், வா போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போறதுக்காக அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் புரியல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சீ ஃபுட் ஃபிஷ் எல்லாம் வாங்கலான்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியில வரா. ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு. அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட் ரூட்ல காணா போன தன் பையன் நடந்து போற மாதிரியே இருக்கும். டக்குன்னு அவனை சேஸ் பண்ணிட்டு போறா. நல்ல வேலையா ஒரு கார் இடிக்க வேண்டியது சடன் பிரேக் போட்டதுனால அவனை மிஸ் பண்ணிடுறா. ரொம்ப தூரம் தேடி போகியும் அவனை பார்க்க முடியல. இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வந்து அவனோட மிஸ்ஸிங் நோட்டீஸ் எல்லாம் எடுக்கிறா. அதை பார்த்து தன்னோட ஹஸ்பண்ட், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இந்த ஊர்ல நம்ம பையனை பாத்தங்க, நம்ம பையன் இந்த ஊர்ல தான் இருக்கான் அப்படின்னு அவன் காணா போனது சிட்டில, உங்க எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு அவரும் கேக்குறாரு. இல்ல இல்ல, ஒருவேளை அவன் பாட்டி இங்க இருக்கான்
உங்களை தேடி வந்திருக்கலாம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யலாம். நம்ம மிஸ்ஸிங் நோட்டீஸ் எல்லா இடத்துலயும் ஒட்டலாம். நீங்க அப்படியே விட்டுட்டீங்க பாத்தீங்களா, இங்க இருக்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. நீ உன்னோட மாத்திரைகள் எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டியா, நீ பயங்கர டிப்ரெஷன்ல இருக்குன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு அவனும் சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின், என்ன நம்ப மாட்டீங்களா, நம்ம பையனை நான் பார்த்தேன், நம்ம தேடினா அவன் கண்டிப்பா கிடைச்சிருவான், ஆனா நான் தேடுறத மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு அவன் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஒரு ரெண்டு சின்ன குழந்தைங்க கையில ஒரு பிட் நோட்டீஸ் வச்சுட்டு எதையோ தேடிட்டு இருக்குங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் என்னத்த தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒரு வாரமா என் நாய காணோம், எங்க தேடியும் கிடைக்கல, இதுதான் எங்க நாயோட போட்டோ அப்படின்னு காட்ட, எங்க வீட்டுல நிறைய நாய் இருக்கு, அதுல உங்களோட நாய் எது அப்படின்னு வந்து பாருங்க கூட்டிட்டு போயிடுறா. வீட்டுக்கு வந்த பசங்க இவங்க நாய்க்காக தனியா ஒரு ரூமையே வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல போய் பாக்குறாங்க, இவங்க நாய் எதுவுமே இல்ல. சரின்னு பின் பக்கமா தேடிட்டு போறாங்க. அந்த பாட்டி உட்காந்துருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த குட்டி பையன் வந்துடுறான். அந்த காட்டுக்குள்ள பாக்கும் போது தன்னோட நாய் நிக்கிற மாதிரியே இருக்கு. அவனோட அக்கா கிட்ட, அக்கா அங்க பாருங்க நம்ம நாய் நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னடா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவ சொல்ல, இல்லக்கா நாய் சத்த கேக்குது வா போலாம் அப்படின்னு இந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த காட்டை நோக்கி போறாங்க. அந்த காட்டுக்குள்ள பார்த்தா அந்த குகை இருக்குங்க. அந்த இடத்துல இந்த நாய் ஆக்சிடென்ட் பண்ண காரும் இருக்கு. அந்த குகைக்குள்ள இருந்து நாயோட சத்தம் ரொம்ப அதிகமா கேட்டுட்டு இருக்கு. அக்கா நாய் இந்த குகைக்குள்ளதான் மாட்டிக்கிச்சு, நம்ம எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு அந்த குகைக்குள்ள அந்த பொண்ணை எட்டி பாக்குறான். எட்டி பார்த்தவ கைய விரட்டுன்னு இப்படிதாங்க ஏதோ ஒரு உருவம் இழுக்க அவ உள்ள போயிடுறான். இந்த நேரம் கழிச்சு அவ வெளியில வந்துடுறா. வெளியில வர அவளை பார்த்து வெளியில நின்ன பையன் பயந்து கீழே விழுந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு தலை தெறிக்கி ஓடிடுறாங்க. இத போய் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல மொத்த பேரும் இந்த இடத்துல வந்து தேடி பாக்குறாங்க. அந்த குகைக்குள்ள ஹீரோ, உங்க நாய் எல்லாம் இல்ல, உள்ள பாருங்க இது பழைய குகை, உங்க நாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்குள்ளதானே சுத்திட்டு இருக்கணும், இங்க இருந்து போறதுக்கு வேற வழியும் இல்ல அப்படின்னு சொல்ல, குகைக்கு வெளியில நிக்கிற ஹீரோயின் ஒரு கண்ணாடிய பாக்குறா. அந்த கண்ணாடி என்ன கண்ணாடி அப்படின்னு எடுத்து பார்க்கும் போது அது ஃபுல்லா டேப் ஊட்டி இருக்கு. அந்த டேப்பை பிரிச்சு பாக்குறா. அவளுக்கு பின்னாடி அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. பின்னாடி திரும்பி பாக்குறா, அந்த குழந்தை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குது. இத ஹீரோ ஹீரோயினும் நோட் பண்றாங்க. வாமா நீ தொலைஞ்சு போயிட்டியா அப்படின்னு கேட்க, அந்த குழந்தையோ பயந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த ரெண்டு குழந்தைகளும் ஆன்டி அங்கிள் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்குதுங்க. டக்குன்னு என்னாச்சு ஏதாச்சும்னு பாக்க போகும் போது இந்த குழந்தை ஹீரோயினோட டிரெஸ் புடிச்சுக்குது. நீ இங்கே இருமா, என்ன நடக்குதுன்னு நாங்க பாத்துட்டு வரோம் அப்படின்ட்டு ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க போய் பார்த்தா அந்த குகைக்குள்ள இன்னொரு இரும்பு கதவு இருக்கு. அந்த கதவுல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. என்ன இருக்கும் அந்த கதவுக்கு பின்னாடி, என்ன இருக்கும்னு அந்த ஹீரோ அந்த கதவை உடைக்கிறான். அதை திறக்கவே முடியல. தன்னோட ஃபுல் போர்ஸ்னால அந்த கதவை இழுக்கிறான். அந்த சமயத்துல அவன் டார்ச் லைட் கீழே விழ, அதுல வயசான ஒரு தாத்தாவோட முடியெல்லாம் பறக்குற மாதிரி இருக்கு. அப்படியே குகைய காட்டுறாங்க. அந்த குகைக்குள்ள கும்மிருட்டா இருக்கு, எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு உருவம் ஓடி வந்து ஹீரோ மேல விழுகுது. யாரு என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தோம் இல்லீங்களா, ஒரு ஆளு தன்னோட வைஃபை இந்த குகைக்குள்ள போட்டிருப்பானே. அந்த சமயத்துல தன்னோட கேர்ள் ஃபிரண்ட் திடீர்னு காணா போயிருப்பாளே, அவதான் அவ. மேல வந்து விழுந்தவ கொஞ்ச நேரத்துல மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணதுனால பேட்ரோலே வந்திருக்கு, எல்லாரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்டயும் இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருப்பா. இவங்க ஒரு டெட் பாடியை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால இவங்களை அப்படியே நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னும் எஸ்ஐ வரல. எஸ்ஐ வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஸ்டேட்மெண்ட கொடுங்கன்னு இவங்களை புடிச்சு வச்சிருக்கும் போது எஸ்ஐயும் வந்துடுறான். ஹீரோயின், என்னால திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நாங்கதான் இந்த டெட் பாடியை பார்த்தோம், ஆனா இந்த டெட் பாடி ஓடி வந்து என் ஹஸ்பண்ட் மேல விழுந்துச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. அதே மாதிரி இன்னொரு பொண்ணை காட்டுக்குள்ள பார்த்தோம், அந்த பொண்ணை கொஞ்சம் தேடி கொடுங்க, ஒருவேளை மிஸ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இவளும் வீட்டுக்கு போயிடுறா. அந்த சமயத்துல அங்க வந்திருந்த டிடெக்டிவ்க்கு ஒரு பழைய போட்டோ கிடைக்குது, அதை அவன் எடுத்து வச்சுக்கிறான். அன்னைக்கு நைட் திடீர்னு ஹீரோயினோட வீட்டு வாசல் தட்டப்படுது. யாரு என்னன்னு போய் பார்த்தா அந்த சின்ன குழந்தை வந்து நிக்குது. ஐயோ என்னமா ஆச்சு, எங்க போயிருந்த, உன்னதான் நாங்க தேடி தேடி பார்த்தோம், நீ வா அப்படின்னு அவளை உள்ள கூப்பிட்டு, யாருமா நீ எங்க இருந்து வந்த, உன்னை காட்டுல தேடினுமே நீ எங்க போன அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பொண்ணை பார்த்து கேட்க, அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க டிடெக்டிவ், போலீஸ் ஸ்டேஷன்ல இதுவரைக்கும் மிஸ் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்க, ஒரு லேடி போலீஸ் ஒரு பாக்ஸ் கொடுக்கறா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் காணா போனவங்க அந்த குகை கிட்ட தான் காணா போயிருக்காங்க. அந்த குகையிலிருந்து தங்களோட ரிலேட்டிவ்ஸோட குரலும் ஃப்ரெண்ட்ஸோட குரலும் கேட்டதுனாலதான் அவங்க அது கிட்டக்க போயிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் அந்த லேடி போலீஸ் கொடுக்கறா. இந்த பக்கம் உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கிறதுனால அவளை குளிக்க வைக்கிறா. அந்த சமயத்துல தன்னோட பொண்ணு தலஹானிய காணோம் எங்க இருக்கு அப்படின்னு அம்மா கிட்ட கேட்க, கொஞ்ச நேரம் நீ இங்கே இருமா, நான் போய் அக்காவுக்கு தலஹானி எடுத்துட்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா. அந்த சமயத்துல அந்த பொண்ண காட்டுறாங்க, அது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா பொறுமையா திரும்பி பாக்குது. திரும்ப ஹீரோயின் வந்து அவளை குளிக்க வைக்கிறா. ஆனா அவ உடம்பெல்லாம் ஒரே ரணமா இருக்குங்க, யாரோ அவளை பலமா அடிச்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு மனசு உருகி அவளை நல்லா பாத்துக்கிறா. அந்த சமயத்துல அவளுக்கு மாத்து துணி இல்லாததுனால தான் பையனோட டிரெஸ்ஸையே கொடுக்கறா, அதுவும் அவளுக்கு கரெக்டா ஃபிட் ஆகுது. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு அம்மா அப்படின்னு இவளை பார்த்து கூப்பிட, அந்த குழந்தையோ காணா போன தன் பையனோட அதே வாய்ஸ்ல அம்மான்னு கூப்பிடுது. அப்படியே உறைஞ்சு போயிடுறா. அந்த சமயத்துல பக்கத்துல நின்ன இவ பொண்ணு, இந்த குழந்தை பேசாதுன்னு நினைச்சேன், நல்லா பேசுறாளே, பேர் என்னமா அப்படின்னு கேட்க, என் பேர் ஜுன்ஹி அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா தன்னோட பொண்ணு பேரும் ஜுன்ஹி தான். லேட் நைட் ஆகியும் தன்னோட பொண்ணு தூங்கலையே
இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ போய் தான் பொண்ணோட ரூம்ல எட்டி பாக்க, அந்த இடத்துல இந்த சின்ன பொண்ணு ஹீரோவோட பொண்ணு வயசுல பேசிட்டு உட்காந்துருக்கா. ஹீரோ எதையும் காட்டிக்காம, என்னமா லேட் நைட் ஆயிடுச்சு தூங்கலையா அப்படின்னு அந்த குழந்தைய தூங்க சொல்லிட்டு போயிடுறா. மறுநாள் ஹீரோயின் கிட்ட, நான் அந்த பொண்ணை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னு கேக்குறா. அந்த பொண்ணு, நம்ம பொண்ணோட வயசுல பேசுறா அப்படின்னு சொல்ல, வாய்ஸ் மட்டும் இல்லங்க அந்த பொண்ணோட பேரும் நம்மளோட பொண்ணு பேர் தான். குழந்தைகளுக்கு சின்ன வயசுல எல்லாருக்கும் ஒரே குரல் தான் இருக்கும், அத பத்தி நம்ம பெருசா ஒண்ணும் டவுட் பட வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எத்தனை நாள் இந்த பொண்ணு நம்மளே வச்சுக்க போறோம், இமீடியட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு, இந்த பொண்ண பெத்தவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. அந்த சமயத்துல இவங்க வீட்டு வாசல்ல யாரோ தட்ட, என்ன சத்தம் வருதுன்னு வெளியில போய் பாக்க போறாங்க. அப்ப யாரோ ஒரு லேடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போறா. அவங்கள நிறுத்தி, என்னாச்சுமா எதுக்காக வந்தீங்க, எதுவுமே பேசாம போறீங்களே அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட்டு கேட்க, அந்த லேடிக்கோ கண்ண தெரியல. ஹீரோயின் முகத்தை தொட்டு பார்த்து, ஆபத்து, உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு அவ காதல சொல்றா. கோக திறந்து இருக்கு, குரல்கள் கேட்டுட்டு இருக்கு, இமீடியட்டா இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த வீட்டை விட்டு அந்த பாட்டியும் போயிடுறாங்க. அடுத்த சீன்ல டாகி ரூம்ல ஹீரோ டாக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல, நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம், இதை நான் டெய்லி பண்ண போறேன் அப்படின்னு தன்னோட பையன் குரல் கேட்க, என்னடா அது பையன் குரல் கேக்குது அப்படின்னு எட்டி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல டிடெக்டிவ் ஆபீஸ காட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஒருத்த நாய ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தன்னோட வைஃபை நாயையும் ஒரு குகைக்குள்ள போட்டிருப்பானே, அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தா நார்மலா இருக்க மாதிரியே தெரியல. அந்த நேரத்துல டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வந்துட்டு, உங்களை காக்க வச்சதுக்காக மன்னிச்சுக்குங்க, உங்களோட கார் ஒரு குகைக்கு பக்கத்துல நின்னுச்சு, இது உங்களோட கார் தானே அப்படின்னு போட்டோ காட்ட, எனக்கு கண்ணு சரியா தெரியல அப்படின்னு வந்தவனும் சொல்ல, சரி அதை விடுங்க, அந்த குகைக்குள்ள உங்க கேர்ள் ஃபிரெண்டோட டெட் பாடி கிடந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லல. அவனோட காதுல, ஹனி என்ன காப்பாத்துங்க, ஹனி என்ன விட்டுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற குரல் திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வீட்ல ஒரு ரூம்ல இருந்து இவனோட பொண்டாட்டி குரல் திரும்ப கேட்க, அந்த ரூமுக்கு ஒரு ஹாக்கி ஸ்டிக் எடுத்துட்டு போறான். ஒரு கபோர்டு ஓபன் பண்ணி உள்ள யாராவது இருக்காங்களான்னு பாக்குறான், அங்க யாருமே இல்ல. ஆனா அந்த கபோர்ட்ல இருக்க கண்ணாடியில அவனோட வைஃப் உருவம் தெரியுது. ஹனி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல இவன் கீழே விழறான். கொஞ்ச நேரத்துல இவன் முகமும் அப்படியே கருப்பா மாறுது. அதோட அந்த சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த குட்டி பொண்ணு பாட்டியோட ரூமுக்கு போறா. பாட்டி, உன் தம்பி வந்திருக்க, எந்திரி அப்படின்னு சொல்ல அந்த சீனும் அதோட மர்மமா கட் ஆகுது. அடுத்து விடிய காலையில காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா, என்னாச்சு அந்த பொண்ணை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணியா, அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கவங்க இன்னும் தேடிட்டு இருப்பாங்க, சீக்கிரமா கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்கன்னு சொல்லிடுறா. அடுத்த சீன்ல அந்த பாட்டியோட காதுல தன்னோட தம்பி குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, வாக்கா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், உனக்காக காத்துட்டு இருக்கேன் வாக்கா அப்படிங்கிற குரல் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கு. அந்த பாட்டியும் காதை புடிச்சு நோண்டிட்டே இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் கிச்சனுக்கு போய் பாக்குறா. எல்லா பொருளும் செதறி கிடக்கு, கத்தி எல்லாம் கீழே கிடக்கு. அதை எடுத்து பார்த்தவ, யாரு இதெல்லாம் கீழே போட்டது அப்படின்னு அந்த குழந்தைய தேடிட்டு போறா. அந்த குழந்தை மாடியில கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அது கூட பூனையும் வெளியில குதிக்க, இங்க என்னமா பண்ற, எதுக்காக வந்து இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அந்த குழந்தைய வெளியில கூட்டிட்டு வந்து அது கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, திடீர்னு பாட்டி கையில பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய குத்த வராங்க. ஹீரோயின் ஒரு வழியா அவங்களை தடுத்து குழந்தைய தள்ளிவிட, அது நேரா அந்த நாயெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ரூமுக்கு ஓடி போயிடுது. பின்னாடியே ஹீரோயினும் ஓடி போய் அங்க கதவை மூடிக்கிறா. கீழ அந்த பாட்டி வந்து, அவ உண்மை கிடையாது, அவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே கதவை பலமா தட்டுறாங்க. உள்ள நின்ன ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டியும் போயிடுறாங்க. ரூம்ல சத்தம் கேட்க அந்த பொண்ணு எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு பார்த்தா, அந்த நாய்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த கேஜுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா, கையில ஒரு கண்ணாடி துண்டை வச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்டக்கு போயிட்டு, நான் உனக்காக இருக்கேமா அப்படின்னு சொல்ல கண்ணு அந்த குழந்தை அவளோட கைய கடிக்குது. அவன் பையன் எப்படி பண்ணுவானோ அதே மாதிரி ஆட்டிடியூட இந்த பொண்ணு செய்ய, எனக்கு நல்லா தெரியும் நீ காணா போனதுல இருந்து எந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பன்ட்டு அப்படின்னு அவளும் ஃபீல் பண்ணி அழுகுற. அந்த குழந்தையும் அழுகுது. ஹீரோயின் அந்த பொண்ணை தான் பையனாவே நினைச்சிட்டா. அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வந்தவன் நேரா போய் ஹீரோயினோட அம்மா ரூம பாக்க, அங்க அவங்க மாத்திரைகள்லாம் சரியா சாப்பிடல, ஆனா அங்க இருக்க கண்ணாடியில பயங்கரமா டேப் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. ஏன் இதை ஒட்டி வச்சிருக்காங்கன்ட்டு டேப்ப லைட்டா பிரிச்சவன், லைட்டா அதுல ஒரு கேப் தெரியும், கண்ணாடியும் தெரியும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு அந்த பாட்டியை பார்த்து கேட்க, அது அவன் இல்ல, அது அவன் இல்ல, அது அவளும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து, நீ ரெண்டு குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கே உனக்கு டைம் சரியா இருக்கு, அம்மாவை சரியா பாத்துக்கலன்னு நினைக்கிறேன், நான் திரும்ப கொண்டு போய் நர்சிங் ஹோம்ல விட்டுறேன், அவங்க மாத்திரை கூட சாப்பிடாம அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவ எதுவுமே பேசாம அந்த சின்ன பொண்ணோட ரூமுக்கு போயிடுறான். அந்த சின்ன பொண்ணும் தான் பையனை பத்தி எல்லா டீடைல்ஸும் கேட்க இவளும் சொல்றா, ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல என் பையனை பாட்டி பக்கத்துல உட்கார வச்சுட்டு நான் அவசர வேலை இருக்குன்னு போனேன், திரும்பி வந்து பார்த்தா என் பையனை காணும், எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் அவனுக்கு என்னாச்சுன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத ஹீரோவும் கேக்குறான். அடுத்து டக்குன்னு விருட்டுன்னு போனவன் ஒரு பையன் எடுக்கிறான், பாட்டியோட மருந்து மாத்திரைகள் துணிமணிகள்லாம் எடுத்து வைக்கிறான். இதுக்கு மேல இவங்க இங்க இருந்தா நல்லது இல்ல அப்படின்ட்டு உங்க அம்மாவை கொண்டு போய் காப்பகத்திலே விட்டுடுறேன் அப்படின்னு அவனும் கத்துறான். நான் ஹீரோவுக்கும் இப்பதான் தெரியும் அந்த பாட்டி தான் பையனை தொலைச்சாங்கன்னு. ஹீரோயின் பையில இருக்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு மருந்து டப்பாலாம் எடுத்து வச்சுட்டு, எங்க அம்மா சுய நினைவுல இல்ல, இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என் பையனை
ஏன் அவங்க தொலைச்சிருக்க மாட்டாங்க? நீங்க அவங்க மேல கோவப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால்தான் நான் சொல்லல, அவங்களை என்கிட்டேந்து பிரிக்காதீங்க, எனக்கு இருக்க ஒரே சொந்தம் அவங்க மட்டும்தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அழறா. அதை பார்த்தோன்னா அங்க நின்ன சின்ன குழந்தையும் அழுகுது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத கேட்டு இவங்களோட பொண்ணும் எழுந்து வந்து அழுதுட்டு இருக்கா. எல்லாரும் அதே இடத்துல அழறாங்க. அடுத்த சீன்ல பாட்டி ரூம் காட்டுறாங்க. இது வரைக்கும் பாட்டிக்கு தன்னோட பிரதர் வாய்ஸ் தான் கேட்டிருக்கோம். இப்போ அந்த கண்ணாடி வேற பிரிச்சிருக்கு இல்லையா, இதுல தன்னோட சிஸ்டர் வாய்ஸ் கேக்குது. நம்ம வீட்டுக்கு வா, உனக்கா நான் காத்துட்டு இருக்கேன், வா அப்படின்னு சொல்ல, எனக்கா நீ காத்துட்டு இருக்கியா, தோ வரேன், எழுந்து வரேன் அப்படின்ட்டு பாட்டியும் படியிறங்கி அந்த காட்டை நோக்கி போறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில எல்லாரும் பாட்டியை தேடுறாங்க. எங்கேயும் இல்லாததுனால ஹீரோ அந்த பாட்டி ரூம்க்கு போறாரு. அந்த கண்ணாடியில டேப் போட்டிருக்கும் இல்லீங்களா, அதை பிரிக்கிறாரு. அதுல ஏதோ கைத்தடங்கள்லாம் தெரியுது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த சீன்ல அந்த குழந்தைய கூப்பிட்டு, நீ காட்டுல இருந்து தானே வந்த, உனக்கு அந்த பாட்டி எங்க போனாங்கன்னு நல்லா தெரியும் இல்லையா, எனக்கு அவங்க எங்க போனாங்கன்னு சொல்றியா அப்படின்னு கேட்க அவளும் ஊனு தலையாடுறா. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல வீடு ஃபுல்லா போலீஸ் நிக்குது. ஏன்னா இப்போ பாட்டியையும் காணும் தன்னோட ஹஸ்பண்டையும் காணும் அப்படின்னு போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல வந்திருந்த டிடெக்டிவ் பாட்டியோட ரூம்ல போய் பாக்குறான். அந்த ரூம்ல இருந்த கண்ணாடியில எந்த ஒரு கைத்தடமும் இல்ல. ஹீரோயின் போலீஸ் ஆபீசர் கிட்ட, நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாமே விசித்திரமா நடந்துட்டு இருக்கு, மாயமா இருக்கு. எங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்தா, அன்னைக்கு கூட காட்டுல ஒரு டெட் பாடியை பார்த்தேன்னு கம்ப்ளைண்ட் பண்ண இல்லீங்களா, அன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அவளை தேடி கொடுங்கன்னு சொன்ன இல்லையா, அவ லேட் நைட் எங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம அவளை நாங்க குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு எங்க வீட்லயே நல்லத்தனமா தான் பாத்துட்டு இருந்தோம். எனக்கு என்னவோ அந்த சின்ன குழந்தையோட அம்மா அப்பா காணா போயிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் இல்ல, நீங்களும் எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணல அப்படின்னு சொல்ல, எந்த சின்ன பொண்ணு அப்படின்னு போலீஸ் ஆபீசரும் டிடெக்டிவும் கேட்க, ஓ பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல டக்குன்னு டிடெக்டிவ் தன்னோட மொபைல்ல இருக்க ஒரு போட்டோவை காட்டுறாரு. அதுல ஒரு அப்பாவும் சின்ன பொண்ணும் நின்னுட்டு இருக்காங்க. நீங்க சொன்னது இந்த பொண்ணா பாருங்க அப்படின்னு டிடெக்டிவ் சொல்ல, ஆமா இதே பொண்ணுதான், இந்த பொண்ணுதான் எங்க வீட்டுல இருந்தா உங்களுக்கு காட்டுற அப்படின்னு ரூம் ரூமா தேடி பார்த்தா வீட்டுக்குள்ள எங்கேயுமே அவ இல்ல. தன்னோட பொண்ணு கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடுறா. இங்கதான் இருந்தா, எங்க போனான்னு தெரியல, இப்ப மூணு பேரையும் காணும் அப்படின்னு ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருக்கா. மேடம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, இந்த பொண்ணு 1980 காணா போயிருக்கா, இவளோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஹீரோயின் விடாம அந்த கும் இருட்டுல கொற்ற மழையில தேடிட்டு போறா. அந்த சமயத்துல கண்ணு தெரியாத பாட்டி ஒரு நாள் வந்து இவளை வார்ன் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து இவ தோளத்தோட ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அடுத்த சீன்ல ஹீரோயின தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரே மந்திர கட்டுகளா இருக்கு, மூணு பெரிய ஜவமாலா கருப்பு கலர்ல போட்டிருக்காங்க. பாரு இங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் பாரு, அந்த குகைக்குள்ள ஒரு புலி சாம்ராஜ்யமே இருந்துச்சு, புலியோட ஆவி புலியோட ஆத்மா ஒரு பேயா இருந்துச்சு, இந்த பேய் ரொம்ப பழமையானது, இந்த ஊருக்கு வந்த ஒருத்த மேல அந்த பேய் ஏறிக்குச்சு, அவ அதுக்கு முன்னாடி சாதாரணமா தான் இருந்தான், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நரபலி கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த பேய்க்கு எந்த ஒரு நரபலியும் பத்தாம பவர்ஃபுல்லான ஒரு சக்தி தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்துல அவன் தன்னோட பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயத்த பாத்திருப்பான். இவ தன்னோட மனைவி கிட்ட பேசுறா, இறந்து போன தன்னோட மனைவி கிட்ட பேசுறா, இவளுக்கு அதீத பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சவன் அந்த குழந்தையையும் ஒரு பானைக்குள்ள போட்டு அந்த குகைக்கு முன்னாடி வச்சு நிறைய காட்டு விலங்குகளை பலி கொடுத்தான். அந்த பலியெல்லாம் எடுத்துக்கிட்ட அந்த பேய் கடைசியா இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போயிருச்சு. அந்த ஆத்மா அழியவே அழியாதது, அது மிமிக்ரி பண்ணக்கூடியது, உன்னோட சொந்தக்காரவங்க வாய்ஸ்லயே அது பேசி உன்ன விசை திருப்பி அந்த குகைக்குள்ள இழுக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, இல்ல அவ நல்ல பொண்ணு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்ல அந்த பொண்ணை நீ நம்பாத, அதுக்கப்புறம் தான் இந்த ஊர்ல இருக்கவங்க நிறைய பேர் காணா போனாங்க, யாருமே அந்த குகைக்கு போனவங்க திரும்பவே இல்ல, பொண்ணை பார்த்த இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள்ல பொண்ணோட அப்பாவை பாப்ப, அவன் தான் அந்த பேய்க்கு பலி கொடுக்கறதுக்காக உன்ன அந்த குகைக்குள்ள எடுத்துட்டு போயிருவான், அதுல நீ அந்த சின்ன பொண்ண நம்பாத, அது பொண்ணு இல்ல ஒரு ஆத்மா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றான். அந்த சமயத்துல அந்த வீட்டுல இருக்கிற மணி ஒலிக்குது, நீ கிளம்பு சீக்கிரமா கிளம்பு, இந்த இந்த வளையத்தை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு வளையத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அவளும் வீட்டை நோக்கி வேக வேகமா ஓடி வரா. அதுக்குள்ள இந்த பக்கம் அடுத்த சீன்ல வீட்டுல காட்டுறாங்க, பொண்ணு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அம்மா வாய்ஸ் கேட்க கீழே இறங்கி போனவ அம்மாவை காணும். ஒரு ரூம்குள்ள இருந்து சத்தம் வர அந்த ரூம்குள்ள எட்டி பாக்குறா. அந்த குகைக்குள்ள இருக்க ஆத்மா அங்க இருக்குது, இவளை துரத்திக்கிட்டு வருது, இவ்வளவு அந்த நாய்கள்லாம் இருக்கும் இல்லீங்களா, அந்த ரூம்குள்ள ஓடி போயிடுறா. அங்க ஓடி போய் அவ கதவை சாத்திட்டு நிப்பா. அந்த சமயத்துல கண்ணாடியில இருந்து ஒரு கை வந்து அவளை புடிச்சுக்குது, உதறி விட்டுட்டு டக்குன்னு அந்த நாய்கள் இருக்கிற அந்த கேஜுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த சமயத்துல காணா போன அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மா மாதிரியே பேச, நான் உனக்காக இருக்கேன், உன்னை காப்பாத்துவேன் அப்படின்ட்டு பக்கத்திலே உட்காந்துக்கிறான். அடுத்த சீன்ல வீட்டுக்கு ஹீரோயின் வேக வேகமா ஓடி வந்து தன்னோட பொண்ணை காணாததுனால எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அந்த சமயத்துல இவங்க அந்த கபோர்டையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள இந்த ரெண்டு குழந்தைகளும் உட்காந்துருக்கு. அம்மா ஒரு பேய் வந்துச்சுமா, அந்த பேய் கிட்ட இருந்து ஜுன்ஹி தான் என்ன காப்பாத்தினா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணை பார்த்து சொல்ல, அவளும் ஊனு தலையாடுறா. ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கு. டக்குன்னு தான் பொண்ணை தூங்க வச்சுட்டு, பாரு நான் ஒரு முக்கியமான வேலை செய்ய போறேன், எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் நீ வெளியில வராத, நீ நல்லா தூங்கு, நீ நாளைக்கு விடிஞ்சு பார்க்கும் போது நான் வீட்டுல இல்லனா இந்த நம்பருக்கு கால் பண்ண அப்படின்னு ஒரு டிடெக்டிவ் ஓட விசிட்டிங் கார்டை கையில கொடுத்துட்டு நேரா இந்த குட்டி பொண்ணு கிட்ட வரா. இங்க பாருமா, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் இல்லையா, உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், நம்ம ஒரு கேம் விளையாடலாமா, நீ இப்போ உன்னோட உண்மையான பேரை சொல்லு, அது மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருந்த பாட்டியும் உன்னோட
டாடியும் காணும் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லையா, நீ என்கிட்ட சொல்லு, ரெண்டு பேரும் போய் பாக்கலாம், அந்த குகைக்கு தானே போயிருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தைய பாத்து கேக்க, அது ஒரு பதிலும் பேசாம அவளையே பாத்துட்டு இருக்கு. நானும் உன்ன அந்த குகை கூட்டிட்டு போறேன் பிரியா அப்படின்னு டக்குன்னு நிமிந்து பாக்குது. நீங்க அந்த குகைக்கு என்ன கூட்டிட்டு போனா என்ன கைவிட மாட்டீங்க இல்லையா, என்ன காப்பாத்துவீங்க இல்லையா அப்படின்னு அந்த குழந்தை கேக்க, இவளும் ப்ராமிஸ் பண்ணி அந்த குழந்தைய அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. அந்த குகைக்குள்ள இறங்கி இவங்க ரெண்டு பேரும் போக அந்த சமயத்துல, நீங்க அந்த குகைக்குள்ள கேக்குற எந்த ஒரு சத்தத்துக்கும் ரிப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கோம் அந்த குழந்தை. இவளும் அந்த குகைக்குள்ள நுழைஞ்சு உள்ள போயிட்டே இருக்கா. கொஞ்ச தூரம் போனவளுக்கு சுத்தமா கண்ணே தெரியல. அந்த இடத்துல பல குரல்கள் கேக்குது, பையனோட குரல் கேக்குது, பெண்ணோட குரல் கேக்குது, என்ன போனா அவங்க அம்மாவோட குரல் கேக்குது. திடீர்னு வீட்டுல இருந்த இவளோட பொண்ணு குரல் கேக்க அப்படியே ஆடி போயிடுறா. தான் பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்னு நினைச்சவ தன்னோட சுயநினைவு எழுந்து, நான் இங்கேதாமா இருக்கேன், உன் அம்மா இங்க இருக்கேன் அப்படின்னு ரிப்ளையும் பண்ணிடுறா. அதே சமயத்துல அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு தூர உருவம் ஓடி வருது. இந்த சின்ன பொண்ணோட அப்பா தான் ஓடி வரான். பயங்கர கொடூரமா இருக்கான், காட்டேரி ரூபத்துல இருக்கான். இவளும் அந்த சின்ன பொண்ணு ஒரு குகை வழியா இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா அவனால அந்த இடத்துக்கு வர முடியல. அந்த இடத்துல பார்த்தா நிறைய மெழுகுவர்த்திகள், எக்கச்சக்கமான கண்ணாடிகள் இருக்கு. ஹீரோயினுக்கு பலதரப்பட்ட குரல்கள் கேக்குது. அவ வாழ்க்கையில நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் இந்த கண்ணாடியில இருந்து ஒளிச்சுட்டு இருக்கு. ஹீரோயின் அப்படியே கிடியாரா மயக்க வர மாதிரி இருக்கு. திடீர்னு தன்னோட ஹஸ்பண்ட் வாய்ஸ் கேக்குது, பொறுமையா ஒரு கண்ணாடி பக்கத்துல அவ சாயற. அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து ரெண்டு கைகள் வந்து அவளோட வயித்துல கைய வச்சு அப்படியே உள்ள இழுக்க பாக்குது. அந்த சமயத்துல இங்கிருந்தோ ஹீரோ வந்து டக்குன்னு அங்க இருக்க கண்ணாடிகளை உடைக்கிறான். ஒண்ணு ஒண்ணா உடைக்க உடைக்க அங்க இருக்க பேயோட சக்தி இழந்துகிட்டே இருக்கு. ஆனா முழுசா எவ்வளவு அடி அடிச்சாலும் ஒரு கண்ணாடி மட்டும் உடையாததுனால பாதி நொறுங்குன நிலைமையில அப்படியே விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போ பார், இங்க ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு, நம்ம இந்த வழியா தப்பிச்சு மேல ஏறி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின வழி நடத்த, அவளும் அந்த குகை வழியா மேல ஏற ட்ரை பண்றா. அது ஃபுல்லா ஈரமா இருக்கிறதுனால அவளுக்கு வழுக்கி வழுக்கி விடுது. ஒரு கை எடுத்து மேல வச்சிடறா. அந்த சமயத்துல டிடெக்டிவிட்டின்னு போன் வர அந்த பாறைகள்ல தொங்கிக்கிட்டு அதை எடுத்து அட்டன் பண்றா. நான் வெளியில தான் நிக்கிறேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு டிடெக்டிவ் கேட்க, நான் இங்கதான் இருக்கேன், குகைக்குள்ள மாட்டிட்டு இருக்கேன், என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளே போன் கீழே விழுந்துருது. ஹீரோயினோட கையும் கொஞ்சம் கொஞ்சமா நழுவி அப்படியே விமானத்தை விட கீழே விழப்புறா ஹீரோயின். அதுக்குள்ள ஒரு வழியா டிடெக்டிவ் அவளோட கையை பிடிச்சிடறா. அப்பதான் நிமிந்து பாக்குறா ஹீரோயின், அங்க நின்றுட்டு இருக்கிறது டிடெக்டிவ் கிடையாது, இந்த குகைக்குள்ள இவ்வளவு துரத்திக்கிட்டு வந்த அந்த பொண்ணோட அப்பா. அந்த பேய் உருவத்தை பார்த்தோன்னா அப்படியே கையை உதறி விட்டுட்டு மேலேந்து கீழே விழறா. ஹீரோயினுக்கு பலத்தாடி, இருந்தாலும் வா நம்ம வந்த வழியை திரும்ப போகலாம், ஆனா எனக்கு கண்ணு சரியா தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல, எனக்கும் சரியா தெரியல அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, ரெண்டு பேருக்கும் சரியா கண்ணு தெரியல. இதுக்குள்ள இந்த புலி ரூபத்துல மாறின அந்த குகைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்க இந்த குழந்தையோட அப்பா ஆவி ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போகுது. ஏன்னா இந்த சமயத்துல அந்த கண்ணாடி மொத்தமுமே நொறுங்கி கீழே விழுந்திருக்கும். இவங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், அதுக்குள்ள அந்த குழந்தை என்ன விட்டுட்டு போகாதீங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு அதுவும் கெஞ்சுது. இல்ல அவ பேச்சு நம்பாத, அவ குழந்தையே கிடையாது, அவ ஒரு ஆத்மா அப்படின்னு ஹீரோயின அந்த குகையிலேருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க ஒரு படி வழியா மேல ஏறி போறாங்க. அந்த சமயத்துல அந்த குழந்தை சும்மா இல்லாம ஹீரோயினோட பையன் வாய்ஸ்லயே கெஞ்சுது, கடைசியா நீங்க யாருன்னு தெரிஞ்சும் என்ன கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணீங்க இல்லையா, இப்ப என்ன விட்டுட்டு போறீங்க இல்லையா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, டக்குன்னு ஹீரோயின் தன் ஹஸ்பண்டோட கையை உதறி விட்டுறா. நான் அந்த பொண்ணுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன், காரணத்தை கொண்டு இந்த குகையில அவளை தனியா விட மாட்டேன்ட்டு, நான் அந்த குழந்தைகிட்ட போறேன், நம்ம பொண்ணை பாத்துக்குங்க அப்படின்ட்டு திரும்ப அந்த குழந்தைகிட்ட போறா. அந்த குழந்தையோட அவ குகைக்குள்ள போக இந்த பக்கம் ஹீரோ வெளியில தப்பிச்சு வந்துடுறான், வெளியில டிடெக்டிவும் இருக்கான். அடுத்த சீன்ல அந்த குகைக்கு டூ நாட் கிராஸ் பெரிய சீலும் வச்சிருக்காங்க. ஆனா அந்த குழந்தையோட குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு, அம்மா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு. இதோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.